புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் தமிழ்நாட்டின் இரண்டாவது அரசு பல் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மெய்யநாதன், எம்எல்ஏ முத்துராஜா, கலெக்டர் மெர்சி ரம்யா ஆகியோர் ஆய்வு செய்தனர். காலையில் அங்கிருந்தா வந்தோம். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மழைநீர் வடிகால் வாய்களின் கட்டமைப்பை கடந்த 2 ஆண்டுகளாக ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி என்று பல துறைகளிலும் மிக வேகமாக பணிகள் மேற்கொண்டதன் விளைவாக பெரிய அளவில் மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்கள் எல்லாம் அது கூட நான் காலையில் வரும்போதும் பார்த்தேன். இப்பொழுதும் சென்னையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், அது மட்டுமல்லாது மாநகராட்சியின் உயர் அலுவலர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியவாறே வந்தேன். எந்த இடத்திலும் எந்த பாதிப்பும் இல்லை. அது மழைக்காலத்திற்கென்று வடகிழக்கு பருவமழை வருகிற போது மழைக்காலத்திற்கென்று மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமல் போடப்படும். இது ஒரு நாள் மழை, இது ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. என்றாலும் தேவையான மருத்துவ கட்டமைப்பு என்பது ஏற்கனவே இருக்கிறது. தேவைப்படும் இடங்களில் மருத்துவ முகாம்களும் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.